அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசுந்தங்களே, 2024 ஏப்ரல் மாதம் வீட்டில் கலசம் வைக்க கலசம் மாற்ற நல்ல நாட்கள், வாடகை வீடு மாற நல்ல நாட்கள், புதிய வீட்டிற்கு குடிபோக நல்ல நாட்கள் மற்றும் ஏப்ரல் மாதத்தின் முதல் நாள். இந்த செலவு செய்தால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு யோகம் தரும் மாதமாக இருக்கும். மேலும் ஏப்ரல் மாதத்தின் முதல் நாள் செய்ய வேண்டிய தானம், இது அத்துணை விஷயமும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அன்பான ஆன்மீக சொந்தங்களே, கல்லும் கவலையும் ஒன்றுதான், கல்லும் கவலையும் ஒன்றுதான். நீங்களாக இறக்கி வைக்கும் வரை பாரம் குறையப்போவது கிடையாது. நீங்களாக இறக்கி வைக்கும் வரை பாரம் குறையாது. புரிந்து கொள்ளுங்கள். 2024 ஏப்ரல் மாதத்தில் உங்கள் வீட்டில் கலசம், நிரந்தர கலசம் வைப்பதற்கு அல்லது கலசத்தை மாற்றுவதற்கு நல்ல நாட்கள் ஏப்ரல் 3, 4, 5, 6, 7, 11, 12, 14, 15, 19, 21, 22, 23, 24, 27, 29 ஆகிய தேதிகளில் வீட்டில் கலசம் வைக்கலாம். கலசம் மாற்றுவதாக இருந்தாலும் இந்த தேதிகளில் கலசத்தை மாற்றுங்கள். கலசம் வைக்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கலசம் வையுங்கள். கலசம் கலைக்க மாலை நேரத்தில் கலசத்தை கலைத்து கொள்ளுங்கள். வாடகை வீடு மாறுவதற்கு ஏப்ரல் மாதத்தில் 11, 12, 15, 19, 21, 22, 23, 26, 29 ஆகிய நாட்கள் உகந்த நாட்களாக வாடகை வீடு மாறுவதற்கு உள்ளது. அதேபோல் புதிய வீட்டிற்கு குடிபோக ஏப்ரல் மாதத்தில் 15, 21, 22, 26 ஆகிய நாட்கள் சிறந்த நாட்களாக வருகின்றது. இந்த ஏப்ரல் மாதத்தில் தங்கம் வாங்க, ஆடை ஆபரணங்கள் வாங்க, வண்டி வாகனங்கள் வாங்க, வேறு எந்த விதமான நல்ல காரியங்களும் செய்ய தேதிகள் ஏப்ரல் 3, 4, 5, 6, 7, 11, 12, 14, 15, 19, 21, 22, 23, 27, 29 ஆகிய நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கின்றது. அன்பான ஆன்மீக சொந்தங்களே, 1, 4, 2024 பங்குனி 19 திங்கட்கிழமை, அதாவது ஏப்ரல் மாதத்தின் முதல் நாள், உங்களது செலவு முதல் செலவாக மஞ்சள் வாங்குங்க அல்லது வாசனை பூக்கள் வாங்குங்க அல்லது யாருக்காச்சும் தானம் பண்ணுவதற்கு செலவு பண்ணுங்க. இந்த மூன்று செலவுகள் ஏப்ரல் மாதத்தின் முதல் நாள் உங்கள் செலவாக இருந்தால் நிச்சயமாக ஏப்ரல் மாதம் உங்களுக்கு யோகம் தரும் மாதமாக இருக்கும். ஏப்ரல் மாதத்தின் முதல் நாள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு விளக்கு ஏற்றும் எண்ணெய் வாங்கி தானம் தந்தா உங்கள் குடும்பத்துக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். சிவன் ஆலயம் இருந்தாலும் சரி, பைரவர் ஆலயம் இருந்தாலும் சரி, இந்த தானத்தை செய்யுங்கள். உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும். ஏப்ரல் முதல் நாள் நமது ஆனந்தவழி அன்ன சேவா குழு மிக சிறப்பாக அன்னதானம் செய்ய இருக்கின்றது. இந்த அன்னதானத்திற்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு தர முயற்சி செய்யுங்கள். அன்பான சொந்தங்களே, இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் எந்தெந்த பொருளை எந்தெந்த இடத்துல வைக்கணும், எந்த மூலையில் வைக்கணும், எந்த அறையில் எந்த பொருள் இருக்கணும், எந்த பொருள் எங்கே இருக்கக்கூடாது என்பதை உங்களுக்கு சொல்லித் தருவதற்காக தமிழ் புத்தாண்டு முதல் ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி தொடங்கப்படுகின்றது. 60 வாஸ்து குறிப்புகள் அடங்கிய வாட்ஸ்அப் பயிற்சி, 30 நாட்கள் இந்த பயிற்சி நடக்கும். 2024 சித்திரை மாதத்தின் ஒவ்வொரு நாளும் சித்திரை மாதத்தின் கிரகங்களின் சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு மிக எளிய ஒரு சூட்சமத்தை வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு தினமும் பயிற்சியாக எடுக்கப் போகின்றேன். குபேர லக்ஷ்மி வசிய பயிற்சி. இந்த இரண்டு வாட்ஸ்அப் பயிற்சிகள் பற்றிய விளக்கம் உங்களுக்கு தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். முழு விளக்கத்தை தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.